அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை, அண்ட் வெல்கம் டு த கே டிவி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா அவங்க லைக் கொடுத்து உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் காட்டலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதை தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ஸை வந்து நிறைய ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் போட்டுட்டு இருந்ததுனால ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இது மாதிரி அரவிந்த் ஆசிரமம் நீங்கள் போங்க, ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் ஒரு ஊரில் ஒரு சின்ன வேலை, அந்த வேலையை இதே கே சுஷிமா வந்து ஒரு சின்ன ஒரு என்கொயரி, அதை போய் முடிச்சுட்டு அப்படியே பாண்டிச்சேரி வந்திருந்தோம். வந்து அரவிந்த் ஆசிரமம் வந்து இன்னைக்கு தேதி கரெக்டாக 27/10/2021 சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு ஆசிரமம் உள்ள என்ட்ரானோம். டு பி வெரி ஃப்ராங்க், ஆசிரமத்துக்குள்ளே போனதுலேருந்து வெளியே வந்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு பயங்கர அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம், பிடிக்காத எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். என்னன்றதை ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளே போனோம். உள்ளே போனப்போ நார்மலாக டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க, சானிடைஸ் பண்ணாங்க, பேக்ஸ்லாம் வச்சுட்டு போகணுன்னு சொன்னாங்க. பட் பேக்ஸில் கேமராஸ் வச்சுருந்தோம், ஸோ வைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். பட் ஃபோன் எடுத்து காட்ட சொன்னாங்க. ஃபோன் எடுத்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை ஃபோனை உள்ளே வச்சு அலோவ் பண்ணாங்க. பாக்கெட்டில் வச்சுட்டு உள்ளே போனோம். உள்ளே போனால் எங்கள் மெடிடேஷன் ஹால் எங்கே இருக்குது நாங்கள் கேட்டோம். மெடிடேஷன் ஹால்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் வந்து கொரோனா சமயத்தினால நாங்கள் அதெல்லாம் எடுத்துட்டோம், இப்போ அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து சமாதி மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, சமாதி மட்டும் தான் பார்க்க முடியும், பரவாயில்ல, நம்ம மெடிடேட் பண்ணிட்டு போகலாம், பீஸ்ஃபுல் தான் வந்திருக்கும், ஸோ பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நாங்கள் அங்கே போய் பேக்ஸ்லாம் கீழே வச்சுட்டு அந்த சமாதி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அங்கே மெடிடேட் பண்ணலான்ட்டு உட்காந்தோம். உட்காந்தவொடனே அங்கே வாலண்டியர்ஸ் ரெண்டு பேர் நின்றுருந்தாங்க. அதில் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவராக இருந்தார். எங்களை நாங்கள் உட்காரத பார்த்ததும் எந்திரி அப்படின்னு ஒரு மாதிரி ஒருமையில் ரொம்ப ஹார்ஷாக சொன்னார். ஏன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருந்த இடம், டக்குன்னு எந்திரி அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப ஈகோ டச் ஆகிடுச்சு. நான் எப்படி பேசாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன காரணம் என்ன அப்படின்னு நாங்கள் செய்கை கேட்டோம். யோ எந்திரியா அப்படின்னாரு. ரொம்ப மனசங்கடமாகிடுச்சு, ரொம்ப ஷாக்கிங்காக, எல்லாருமே எங்களையே பார்த்தாங்க ஒரு செகண்டு. அப்புறம் எந்திரிச்சு போயிட்டு நாங்கள் போய் கிட்டே போய் கேட்டோம், என்னங்க என்ன பிரச்சனை, ஏங்க நாங்கள் மெடிடேட் பண்ண தான் உட்காந்தோம் அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் கேட்டோம். இல்லை கொரோனா வந்துடும் அப்படின்னு சொன்னார். அப்போ கேட்டோம், நின்னா கொரோனா வராது, உட்காந்தா கொரோனா வருமா, என்னங்க உங்கள் கான்செப்ட்னு கேட்டோம். ஆமாம், நின்னுனா மெடிடேட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோ, ஆனால் உட்கார விட ஸ்ட்ரிக்டாக சொன்னார். நாங்கள் எல்லாருமே எங்களே பார்த்தது எங்களுக்கு ரொம்ப எம்பராசிங்காக ஆகிடுச்சு சொல்லிட்டு நாங்கள் பை எடுத்துட்டு அங்கே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அங்கே ஒருத்தர் கேட்டோம், சார் உங்கள் சின்ன சஜஷன் நாங்கள் சொல்லணும், நாங்கள் சென்னையிலேருந்து வரோம், இங்கே வந்ததே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கணும்னு தான் வந்தோம். ஆனால் வந்ததும் நாங்கள் மெடிடேட் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்தோம். உட்காந்தா அவர் வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏன் உட்கார சொல்லுங்கள் சார் கேட்டோம். இல்லைங்க, கொரோனா சமயத்தால் தான் வந்து உட்கார அலோவ் பண்ண மாட்டேன்றோம் அப்படின்னாரு. சரிங்க, பட் ஆனால் நாங்கள் அது வந்து சொல்கிற விதம் ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ கிட்ட வந்து அமைதியாக சார் உட்காராதீங்க சார், உட்காந்தா எல்லோரும் உட்காந்துருவாங்க, அதனால் வந்து ரொம்ப இங்கே டிஸ்டர்பாக இருக்கும்னு சொன்னால் பரவாயில்லையே அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இல்லை இல்லைங்க, 7 மணிக்கு மேலே இங்கே உட்காந்துக்கலாம், 7 to 9 வந்து ஒரு குறிப்பிட்ட பீப்புளை மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுறோம், அப்போ நீங்கள் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. நான் கேட்டோம், என்ன சார் கான்செப்ட் இது, அதனால் இல்லைங்க கொரோனாவால் பண்ணுறோன்னாரு. அப்போ எனக்கு என்ன சந்தேகம் வந்து இந்த இடத்துல அப்படின்னா, நாங்கள் என்ன கேட்டோம்னா, சார் கொரோனாவால் நின்றுக்கிட்டு மெடிடேட் பண்ணலான்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் உள்ளே அலோவ் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணுறீங்க, சானிடைஸ் பண்ணுறீங்க, மாஸ்க் போட சொல்கிறீங்க, எல்லாம் போட்டு தான் நாங்கள் உள்ளே வரோம். நின்றுக்கிட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணால் கொரோனா வராதுன்னு சொல்கிறேன், நீங்கள் உட்காந்தா கொரோனா வந்துடும் எப்படி கான்செப்டாக இருந்து ஒத்துக்கவே முடியல சார், லாஜிக்காக அது ரொம்ப தப்பாக இருக்கே நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவர் பதில் சொல்ல விருப்பம் இல்லை, என்ன சொன்னார்னா, இல்லைங்க அது அப்படி தான், வி கான் சேஞ்ச் அவர் ரூல்ஸ் அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை சார் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் மொத்தம் மூட்டே போயிடலாமே சார், நீங்கள் எதுக்கு சார் எல்லோரும் நிற்கிற அலோவ் பண்ணுறீங்க, உட்காந்து மெடிடேட் பண்ண அலோவ் பண்ண மாட்டீங்க, நாங்கள் எங்கேருந்தோ லாங்லேருந்து வரோம், இங்கே வரது எதுக்கு வரும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்கு தான் நாங்கள் வரோம். இந்த இடத்துல ஒருத்தர் பெரியவர் வந்து அவ்வளோ ஹார்ஷாக எங்களை வந்து ஒரு மாதிரி எல்லாரும் மாதிரியும் வந்து ஒருமையில் பேசி எந்திரின்றாரு, வெளியே போய் எந்திரியான்றாரு, என்னங்க சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். அப்படிங்களா, நாங்கள் யாருன்னு செக் பண்ண சொல்கிறோம், நாங்கள் பார்க்குறோம், தட்ஸ் ஆல் வி கேன் டூ அப்படிங்கிறாரு. அதாவது அவர் வந்து கொஞ்சம் கூட அவர் உணர்ந்து சாரிங்க தப்பு நடந்து போச்சு நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு கூட சொல்லவே இல்லைங்க. அவர் யாருன்னு நாங்கள் பார்க்குறோம், தட்ஸ் ஆல் வி கேன் டூ அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையாலுமே ரொம்ப ஒரு மனசு நிம்மதி அடையணும்னு நினச்சி நாங்கள் உள்ளே வந்தோம். ஆனால் வெளியே போகிற மனசு நிம்மதியாகவே இல்லை, மனசு கனத்து பாரமாக ஒரு மாதிரி அசிங்கப்பட்ட ஃபீல் தான் அங்கே வெளியே வந்திருக்கோம். மேபி ஒரு காலத்தில் வந்து அரவிந்த் ஆசிரமம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப பொலைட்டாக நல்ல மக்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து இருந்திருக்கலாமோ ரொம்ப தெரியலங்க. ஆனால் என்கிட்ட சொன்ன ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் போட்டு சொன்னேன், இது உண்மையாகவே அப்படி இல்லைப்பா, இப்போ ரொம்ப அன்பிளசண்ட்டாக ரொம்ப பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக நான் வெளியே வந்திருக்கேன் நான் சொன்னேன் இந்த விஷயத்தை. எங்களுக்கு அரவிந்த் ஆசிரமம் சுத்தமாக பிடிக்கலங்க. ஏனால் மக்களை மதிக்க தெரியாத ஒரு ஆசிரமம் இருக்கிறதோடு இல்லாமலே இருக்கும், அது எங்களுடைய கான்செப்ட்டு. நான் அதான் மைண்டில் வச்சு நான் சொல்ல வீடியோ போட விரும்புகிறேன். நீங்கள் என்ன பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவப்பட்டீங்கன்றதை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
மனமதுரையிலேருந்து கேட்டுவின் சார்பாக கார்த்திக் பிள்ளை, வணக்கம்.